பாகவத பிரார்த்தனை சர்வ சாஸ்திராத்பி பீயூஷா சர்வ வேதைக்க சத்ஃபலா சர்வ சித்தாந்த நாட்ய சர்வலோகைக்க திருப்ருதா சர்வ பாகவத பிராண ஸ்ரீமத் பாகவத பிரபோ கலிதந்தோதித்தாதித்ய ஸ்ரீ கிருஷ்ண சர் ஸ்ரீ கிருஷ்ண பரிவர்த்தித பரமானந்த பாட்டாய பிரேம வக்ஷாட்சராய தே சர்வதா சர்வ சேவியாய ஸ்ரீ கிருஷ்ணாய நமோஸ்துமே. மதேக பந்தோ மத் சங்கின் மத்குரு மன் மகாதன மன் நிஸ்தாரக மத் பாகிய மதானந்த நமோஸ்துமே. அசாது சாது ததாயின் அதினோச்ச தாக்கரா அனாமுஞ்ச கதாச்சின் மாம் பிரேம்னா ஹிருத் கண்டையோ ஸ்பூரா. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே, எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் அனைவரும் எப்பொழுதும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஸ்ரீமத் பாகவதம் கீ ஜாய். சனாதன் கோஸ்வாமி மகாராஜ் கீ ஜாய். ஸ்ரீல பிரபுபாத் கீ ஜாய். ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டம் அத்தியாயம் 31னுடைய கேள்வி பதில்களை பார்த்துட்டு நம்ம அடுத்த அத்தியாயம் போகலாம். பிரிவு துயரில் கோபியர்களின் பாடல்கள், கோபிகீதம்னு சொல்ற அந்த பாடலினுடைய கேள்விகள் பதில்கள். முதல் கேள்வி, இந்திரா என்ற பெயர் யாரை குறிக்கிறது? லக்ஷ்மி, லக்ஷ்மி அதிர்ஷ்ட தேவதை லக்ஷ்மியை குறிக்கிறது. லக்ஷ்மியை குறிக்கிறது. இரண்டாவது கேள்வி, இந்த ஸ்லோகங்களில் உள்ள கவிதை நயம் பற்றி கூறுக. கவிதை எழுத சிறந்த எழுதி மிக்கது நலம் எழுதி நடந்ததாக இருக்கின்றது. மேலும் பெரும்பாலும் ஒவ்வொரு வரியின் முதல் எழுத்தும் ஏழாம் எழுத்தும் ஒரே மெய்யெழுத்துடன் தொடங்குகின்றன. அதுபோல் நான்கு வரிகளிலும் உள்ள இரண்டாவது எழுத்தும் ஒரே மெய்யெழுத்தாகவே இருக்கின்றன. ஹரே கிருஷ்ண மத்தத்தில் நன்றி, சரியா சொன்னீங்க. இந்த கோபி கீதம்ன்ற பாடல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் எழுத்து ஏழாவது எழுத்து, அதே போல நாலாவது வரியில இரண்டாவது எழுத்து ஒரே மெய்யெழுத்தாக இருக்கிறது அப்படின்னு. அடுத்து மூன்றாவது கேள்வி, சரத்காலம் என்பது எந்த காலத்தை குறிக்கிறது? இல்ல இல்ல, வசந்த காலம். வசந்த காலம் கிடையாது, இலையுதிர் காலம். நான் சொன்னேன் வகுப்புல, நான் கூட அதுதான் நினைச்சேன். நான் இலையுதிர் காலம் தானே மிக மிகவும் புகழ்பெற்ற காலம் அப்படின்னு நினைச்சோம். இது வந்து சரத்காலம் என்பது வசந்த காலம் கிடையாது, இலையுதிர் காலம். வசந்த காலம் எப்ப வருதுன்னா பிப்ரவரியில வரும், அதாவது குளிர் முடிஞ்சு வெய்ய காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வர்றது வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வசந்த பஞ்சமி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரியில வரும். இது வந்து சரத் அப்படின்றது, சரத் பூர்ணிமா எப்ப வருது? அக்டோபர் நவம்பர்ல, இந்த கார்த்திகை மாசம், நம்ம கார்த்திகை மாசம், கார்த்திகை தமிழ் கிடையாது, தாமோதர மாசம் முடியிற நேரத்துல தான் அது வருது. அப்ப இது குளிர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வருது, இது இலையுதிர் காலம். இலையுதிர் காலமும் நல்ல காலம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது பாருங்க, எந்த ஒரு சீசனும் இப்ப வெயில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆனா குளிர் முடிஞ்சு அது வந்து வசந்த காலம் ஆகுது இல்ல, அது மாதிரி இது வந்து குளிர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மழைக்காலம் முடிஞ்சு, அப்போ அந்த இன்பிட்வீன் காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த கொஞ்சம் அந்த இடையில வரக்கூடிய காலங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். குளிர்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிலும் இருக்காது, ரொம்ப குளிரும் இருக்காது, ஒரு ரம்யமா இருக்கும். நம்ம ஊர்ல எல்லாம் இது இந்த மாதிரி காலங்களே சொல்ல முடியாது. தமிழ்நாட்டுல வந்து வெறும் வெயில் 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 அவ்வளவுதான். அங்க அந்த மாதிரி காலங்கள், மழை காலம் வருது, வசந்த காலம் வருது, இலையுதிர் காலம் வருது அப்படின்னு
சொல்லவே முடியல. ஏன்னா வெறும் வெய்ய காலமாக நிறைய இருக்கு தமிழ்நாட்டில எல்லாம். இங்கே மயப்பூர்லலாம் இருக்கு, பல காலங்கள் இருக்கு. மழைக்காலம் இருக்கு, கோடை காலம் இருக்கு, குளிர்காலம் இருக்கு. அதனால இடையில உங்களுக்கு வரக்கூடிய அந்த வசந்த காலமும் இலையுதிர் காலத்தையும் நம்ம வந்து அனுபவிக்க முடியும். அடுத்த நான்காவது கேள்வி, மயனின் மைந்தன் யார்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. மயனின் வியோமாசுரன். வியோமாசுரன். ஐந்தாவது கேள்வி, சில அசுரர்களை ஸ்ரீ கிருஷ்ணர் வதம் செய்யவில்லை, இருப்பினும் கோபியர்கள் முன்கூட்டி அதை பற்றி புகழ்வது எப்படி? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க சாந்தாமணி. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார், கோபியர்கள் இங்கே அதிர்ஷ்டாசுரன் மற்றும் வியோமாசுரன் போன்றவர்கள் கிருஷ்ணர் இன்னும் வதம் செய்யாமல் இருந்தும் அவர்களின் பெயர்களை குறிப்பிடுவதற்கு காரணம், பகவான் பிறந்தவுடன் கர்க முனிவர் மற்றும் பாகுரி முனிவர் போன்றோர் அவ்வசுரர்கள் கிருஷ்ணரால் எதிர்காலத்தில் கொல்லப்படுவோர் என்று கணித்து கூறியது எல்லோரும் அறிந்த செய்தியே என்று கூறுகிறார். ஹரே கிருஷ்ணன். அது முன்னாடியே அவங்க சொல்லிட்டதுனால இந்த கோபியர்களுக்கெல்லாம் இவர் கொல்ல போறாருன்னு தெரிஞ்சு முதல்ல புகழ்ந்துடுறாங்க. நன்றி. ஆறாவது கேள்வி, ஸ்ரீ கிருஷ்ணர் எந்த குலத்தில் தோன்றினார்? அதாவது விஷ்ணு குலத்திற்கு முன்பே வந்தது. நன்றி. ஏழாவது கேள்வி, சரி, சாத்வ குலம். சாத்வதாம் குலே அப்படின்னு பாட்டுல வருது இல்ல, அதான். ஏழாவது கேள்வி, பதில் சொல்லாத பக்தர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், இது பெரிய கேள்வி. கோபிகீதத்தில் கோபியர்கள் கேட்ட வரங்கள் யாவை? அதற்குரிய ஸ்லோகங்களை கூறுகிறது. நீங்க மொத்த பட்சம் தான் சொல்ல முடியும். நான் மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க ராதா மாதாஜி. பதம் 5 மாதாஜி. ரிஷிதா பயம் ரிஷினி தூரியதே சரணம் ஈயூஷாம் சம் சம்ஸ்ருதேர் பயாத் கர சரோசு சரோருகம் காந்த காமதம் சிரசி தேகின ஸ்ரீகர கிரகம். அந்த ஸ்லோகம் மாதாஜி. கல்யாண் மாதாஜி, கேக்குறாரு. அதாவது ஐந்தாவது ஸ்லோகத்துல என்ன கேக்குறாங்க? சிறந்தவரே அதிர்ஷ்ட தேவதை, அதுதான் மாதாஜி. இல்ல, அதான் வந்து நீங்க ஒரு ஸ்லோகம், இப்ப நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். சரிங்க. இது வந்து 31வது அத்தியாயம் 5வது ஸ்லோகத்துல, பகவானே தங்களுடைய தாமரை கரத்தினை எங்கள் தலைமையில் மீது வைத்தருள வேண்டும். இது ஒரு வரமா கேக்குறாங்க. அந்த மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7 இடத்துல கேக்குறாங்க. அது எங்க அப்படின்ட்டு நீங்க சொல்லணும், எந்த ஸ்லோகங்கள்ல அப்படின்னு சொல்லணும். 6வது ஸ்லோகத்துல மாதாஜி. சொல்லுங்க. ஸ்லோகம் படிக்கணுங்களா மாதாஜி? இல்ல, அது மொழிபெயர்ப்பு சொன்னீங்கன்னா போதும். அந்த அந்த இடத்துல என்ன கேக்குறாங்க அவங்க, 6வது ஸ்லோகத்துல என்ன கேக்குறாங்க? 6வது ஸ்லோகத்துல அருள் கூர்ந்து எம்மை உனது பணிப்பெண்களாக ஏற்றுக்கொண்டு உமது எழில்மிகு செந்தாமரை மலர் முகத்தினை எமக்கு காட்டுவீராக. தாமரை கரத்தனை எங்க தலைமையில வைங்கன்னு சொன்னாங்க. அப்ப 2வது பணிப்பெண்களாக ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. 3வது வேற யாராவது சொல்றீங்களா? வனஜா மாதாஜி. வனஜா மாதாஜி, கண்டுபிடிச்சிங்களா என்ன கேக்குறாங்க கோபிகள்னு? ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா சொல்லுங்க. 7வது பதத்துல தமது சரணடைந்து பந்தப்பட்ட ஆத்மாக்கள் அனைவரின் பாவங்களையும் பகவான் கிருஷ்ணரின் தாமரை திருவடிகள் அளிக்கும் என்று குறிப்பிடுகின்றனர். தாமரை திருவடிகளை கோபியர்களின் மார்பகங்களின் மீது வைத்து அவர்களின் விருப்பத்தினை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. காமங்களை வெட்டி எறிவீர்களாகன்னு கேக்குறாங்க. மனசுல இருக்கிற காமத்தை வெட்டி எறிவீர்களாகன்னு கேக்குறாங்க 7ல. சரி. சீதலா யமுனா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நீங்க மைக் ஆன் பண்ணீங்கன்னா கேள்வி பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறேன்னு அர்த்தம். அதனால நான் உங்களை பேரை கூப்பிடுவேன். எட்டாவது பதம் மாதாஜி. ஓ செந்தாமரை மலர் போன்ற வெளியுடையவரே, புத்திமான்களின் மனதை ஈர்க்கும் உமது இனிய குரல் ஒளியும் கவர்ச்சிமிகு வார்த்தைகளும் எம்மை மேலும் மேலும் குழப்பத்தில் ஆழ்த்துகின்றன. எங்கள் அன்பிற்குரிய வீரரே, உங்கள் அதரங்களில் உள்ள அமிர்தத்தினால் உமது பணிப்பெண்களுக்கு அருள் கூர்ந்த புத்துயிர் அளிப்பீராக. 12வது கொஸ்டின்க்கு ஆன்சர் மாதாஜி, கடைசி 2-3 லைன் சொன்னா போதும். என்ன வரம் கேள்விக்கு மாதாஜி படிச்சது
அடுத்த ஒன்னு மூணு ஸ்லோகம் இருக்கு, யார் சொல்றீங்கன்னு பாக்கலாம். இருங்க, கனிமொழி 14 மாதாஜி. 14 என்ன கேக்குறாங்க? துன்பத்தினை நீக்கி காதல் இன்பத்தினை அதிகரிக்க செய்யும் உமது அதரங்களில் உள்ள அமிர்தத்தினை அன்புடன் எங்களுக்கு வழங்குவீராக. அதாவது கிருஷ்ணரோட கேக்குறாங்க. வெரி குட், சொல்லிட்டீங்க. இன்னும் ரெண்டு ரெண்டு ஸ்லோகம். அவன் டக்குன்னு 14 போயிட்டாங்க. இன்னும் ரெண்டு ஸ்லோகங்கள்ல வேற ஏதோ கேக்குறாங்க. 13 இருக்கு மாதாஜி, நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஓ அன்பரே, ஓ கவலைகளை அழிப்பவரே, அருள் கூர்ந்த தாமரை திருவடிகளை எமது மார்பகங்களின் மீது வைத்துவாங்க. இன்னும் ஒண்ணு விட்டுட்டாங்க, யாரும் சொல்லல பாருங்க. 5, 6, 7, 8 மாதாஜி. 18 மாதாஜி. இல்ல 18 என்ன கேக்குறாங்க? உங்கள் பக்தர்களின் உள்ளங்களில் உள்ள நோயினை நீக்கும் அந்த மருந்தின் துளியளவாவது அருள் கூர்ந்து எமக்கு அளிப்பீராக. ஓ நான் எழுதல, நீங்க எழுதிருக்கீங்க. வெரி குட், தேங்க்யூ மதர். இன்னும் ஒண்ணு இருக்கு. இன்னும் ஒண்ணு இருக்கு, யாரும் சொல்லாது. யாருக்காவது பண்ணிமே படைத்த பிரம்மனை பேசி பிரம்மன் புல்லாங்குழலால் சுவைக்கப்படுவதோடு மக்களின் பிற பற்றுதலையும் மறக்க செய்கிறது. அதான் மத்தி இல்ல இல்ல கேக்குறாங்க. பதம் 10 மதச்சி இல்ல பதம் 12 12 தாமரை முடித்து எங்களுக்கு காட்டுவீராக. அதாவது 8 இடங்கள்ல நான் 7 இடங்கள் கண்டுபிடிச்சேன். பிரேமபூர்ண மாதாஜி வந்து 8வது இடத்த கண்டுபிடிச்சாங்க. 8 இடங்கள்ல கோபிகள் வந்து வரம் கேக்குறாங்க. என்ன வரம் கேக்குறாங்க? உங்களுடைய கரங்களை எங்கள் தலை மீது வைப்பீர்களாக, உங்களுடைய திருமுகத்தை காட்டுவீர்களாக, உங்களுடைய திருவடிகளை எங்கள் மீது வைப்பீர்களாக, அதர அமுதத்தை தருவீராக, அப்படிதான் கேக்குறாங்க. வேற எதுவும் இது கொடுங்க, யசம் தேகி, தனம் தேகி, தேகி தேகினா கொடுங்க, கொடுங்கன்னு அர்த்தம். இதை கொடுங்க, அதை கொடுங்க, எங்களுக்கு தினமும் சாப்பாடு கொடுங்க, அப்படிலாம் கேக்குறாங்க தானே. சில மதங்கள்ல தினமும் சாப்பாடு கொடுங்கன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய எங்களுக்கு காட்டுங்கள், உங்களுடைய அன்பை எங்களுக்கு கொடுங்கள். எங்களுக்கு இந்த உலகாய வாழ்க்கை பத்தின கவலையே கோபிகளுக்கு கிடையாது. இதை கொடுங்க, அதை கொடுங்க, இதுல இருந்து காப்பாத்துங்க, அதுல இருந்து காப்பாத்துங்க, அந்த மாதிரிலாம் கேட்கல. நீங்க வரணும், உங்களுடைய கருணை எங்களுக்கு வேணும், உங்களுடைய திருவடிகள் எங்கள் மீது இருக்கணும், அப்படின்றத அவங்க விரும்புறாங்க. அடுத்து 8வது கேள்வி, ஸ்ரீ கிருஷ்ணரின் கரம் எதை அருள்கின்றது? நான் சொல்றேன், அதிர்ஷ்ட தேவதையின் கரத்தனை பற்றி கொண்டிருக்கும் தாமரை மலர் போன்ற பகவானது கரங்கள் பௌரிக வாழ்வின் அச்சத்தின் காரணமாக பகவானது திருவடிகளை அணுகுபவர்களுக்கு அச்சமின்மையை அருள்கின்றது. பகவானுடைய திருவடியை நம்ம பற்றினோம் என்றால் நமக்கு பயமே இருக்காது, அச்சமின்மை. அடுத்து 9வது கேள்வி, பகவானின் புன்னகையின் சிறப்பு யாது? லலிதா சுந்தரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மதாஜி. பிரணாம் மதாஜி. பிரணாம். அதாவது பிரஜ மக்களின் துன்பத்தை நீக்குபவர் பெண்களே, அனைவரின் நாயகரே, உமது புன்னகை உமது பக்தர்களின் வீண் கர்வத்தை அளிக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய புன்னகை வந்து கர்வத்தை வந்து எல்லாருடைய கர்வத்தையும் கர்வத்தை அழி துவம்சம் பண்ணுதான். துவம்சேன அப்படின்றாங்க. கர்வத்தை வந்து பகவான் ஒரு சிரிப்புல அடைக்கிறார். நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. 10வது கேள்வி, ஸ்ரீ நிகேதனம் பொருள் கூறவும். மத்தஜி சொல்லட்டுமா? மத்தஜி உறைவிடம். உறைவிடம் மத்தஜி சொல்லியாச்சு. அவங்க லக்ஷ்மி. யாருடைய உறைவிடம்? லக்ஷ்மியின் உறைவிடம். நன்றி. அடுத்து 11வது கேள்வி, பிரணத்த தேகினாம் பாப கர்ஷனம் பொருள் கூறுக. சரணடைகின்ற உடல் பெற்ற ஆத்மாக்களின் முன்னைய பாவங்களை முந்தைய பாவங்களை பகவானுடைய திருவடி அழிக்கின்றது.
பனிரெண்டாவது கேள்வி. பதில் சொல்லாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க மைக்கே ஆன் பண்ணாதீங்க. கோபியர்களை எது குழப்பத்தில் ஆழ்த்துகிறது? கோபியர்களை எது குழப்பத்தில் ஆழ்த்துகிறது? துளசி, துளசி மாறாணி மாதாஜி. செந்தாமரை மலர் போன்ற விழியுடையவரே, புத்திமான்களின் மனதனை ஈர்க்கும் உமது இனிய குரல் ஒளியும் கவர்ச்சி மிகு வார்த்தைகளும் எம்மை மேலும் மேலும் குழப்பத்தில் ஆழ்கின்றான்னு சொல்றாங்க மாதாஜி. அடுத்து 13வது கேள்வி. பகவானுடைய சரித்தம் பற்றிய பிரச்சாரம் செய்வதன் பலன் யாது? மாதாஜி நான் சொல்றேன் மாதாஜி. நீங்க ராதா மாதாஜி நிறைய சொல்லிட்டீங்க. சந்திரசேகரன் மைக் ஆன் பண்ணீங்கன்னா நீங்க பதில் சொல்ல தயார்னு அர்த்தம். அதனால மைக்கை வந்து ஆஃப் பண்ணும், பதில் சொல்ல மாட்டீங்கன்னா. அப்புறம் நான் கூப்பிட்டு நான் படிக்கலன்னு நீங்க பதில் சொல்லி அதுக்கெல்லாம் டைம் ஆகுது இல்ல. நவமணி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. உமது வார்த்தைகளின் அமிர்தமும் உமது செயல்களின் சரிதமும் இப்பௌதிக உலகில் துன்புற்றோருக்கு ஜீவனும் ஆன்மாவும் ஆகும். கற்றறிந்த முனிவர்களால் பரப்பப்படும் இச்சரிதங்கள் ஒருவனது பாவங்களின் பலன்களை நீக்குவதோடு அவற்றை கேட்பவர்களுக்கு சர்வ மங்களம் அளிக்கின்றன. சரிதங்கள் உலகமெங்கும் பரப்பப்படுகின்றன. அவை ஆன்மீக சக்தி உடையவாக இருக்கின்றன. முழுமுதற் கடவுளின் மேதகு தவறுகளை பரப்புகின்றவர்கள் ஞானதான வள்ளல்கள் ஆவார்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. 14வது சரியா சொன்னீங்க. 14வது கேள்வி. மன்னர் பிரதாப ருத்ரர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கருணையை எப்பொழுது பெற்றார்? சீதலா கேஷ். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஒரு நந்தவனத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த பொழுது மன்னர் பிரதாப் ருத்ரன் மிக்க பணிவுடன் அங்கு வந்து அவரது கால்களையும் தாமரை திருவடிகளையும் தமது கைகளால் பிடித்து விட தொடங்கினார். பிறகு மன்னர் ஸ்ரீமத் பாகவதம் 10ஆம் காண்டத்தின் கோபியர்கள் பாடல்கள் எனும் தலைப்பினை கொண்ட 31ஆம் அத்தியாயத்தை பாடினார். பகவான் சைத்தன்யர் இச்ஸ்லோகத்தை கேட்டவுடன் மெய்மறந்த காதலில் இருந்து மன்னர் பிரதாப் ருத்ரரை தழுவி கொண்டார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அது முக்கியமா அந்த இந்த தவ கதாமிருத்தம் பாடும்போது தான். நன்றி. அடுத்த கேள்வி. பகவானின் தாமரை திருவடிகளின் சிறப்புகளை கூறுக. பாலா. நான் சொல்றேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம் மாதாஜி. பூமியின் அணிகலன்களாகவும் அவை உயர் திருப்தியை அளிக்கின்றன. ஆபத்து காலங்களில் அவர் தியானிப்பதற்கு உரிய பொருளாகவும் இருக்கின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கவலைகளை அழிக்கும், வணங்குபவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுகின்றது. நாலு இருக்கு. வணங்குபவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுகின்றன. பூமியின் அணிகலனாக இருக்கிறது, தியானத்துக்குரிய பொருளாக இருக்கிறது, கவலைகளை அழிக்கின்றது. நாலு விஷயம். நன்றி. 16வது கேள்வி. திருட்டி பொருள் கூறுக. திருட்டி. சாந்தாமணி சொல்லிட்டீங்க பதில். யாராவது பதில் சொல்லாதவங்க எட்டி பாக்குறீங்களான்னு பாக்கலாம். பதில் சொல்லாத பக்தர்கள். கிருஷ்ண பிரேம நந்தினி, ரொம்ப நாளைக்கு அப்புறம். யாருன்னா வந்துட்டு வரலன்னா எனக்கு நல்லா தெரியும். ஒன்றில் 1700 பகுதி. அதான் திருட்டி. அப்போ கிருஷ்ணர் வந்து காட்டுக்கு பகல் பொருளில் காட்டிற்கு செல்லும் வேளையில் வந்து அந்த ஒரு நொடியில் 1000 பகுதி நேரம் கூட அந்த அந்த சின்ன அந்த நிமிஷம் அந்த செகண்ட் கூட உங்களுக்கு ஒரு யுகம் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க கோபியர்கள். ஆமா. ஹரே கிருஷ்ணன். அதான் அந்த திருட்டி அப்படின்றது வந்து ஒரு நொடியில 1700 பகுதி. அதான் திருட்டி. அப்ப எவ்வளவு சின்ன நேரம் பாருங்க. 17வது கேள்வி. கோபியர்கள் பிரம்மதேவனை ஏன் நிந்திக்கின்றனர்? ஹரே கிருஷ்ணன். நீங்க சொல்லிட்டீங்க பதில் சொல்லிட்டீங்க. பதில் சொல்லாதவங்க நவபக்தி மாதாஜி. நவபக்தி மைக் ஆன் பண்ணீங்கன்னா நீங்க பதில் சொல்ல தயார் அப்படின்னு. எனக்கு ஜெய சுபத்ரா மாதாஜி. கண் இமைகள் மாதாஜி. அண்ணன் ஏன் பண்டைச்சாருன்னு தான் கவலைப்படுறாங்க. கண் இமைகள். இந்த முட்டாள் பிரம்மதேவன் ஏன் கண்ணிமைகளை படைச்சார்? அது இப்படி இமைக்கின்றதே, அந்த நேரம் நம்ம கிருஷ்ணரை பார்க்காமல் போக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி நிந்திக்கிறார்கள். 18வது கேள்வி. கோபியர்கள் யாரை புறக்கணித்தனர்? கிருஷ்ணபிரியா மாதாஜி. இருங்க, கிருஷ்ணபிரியா மாதாஜி பதில் சொல்லுங்க. இதெல்லாம் படிக்கவே தேவையில்லை மாதாஜி. இந்த கேள்வி எல்லாம் யாரெல்லாம் புறக்கணித்தார்கள்?
கோபியர்கள் யாரெல்லாம் விட்டுட்டு வந்தாங்க கிருஷ்ணரை பாக்குறதுக்கு? கிருஷ்ணரை பாக்குறதுக்கு அவங்களோட சொந்தக்காரங்க, கணவர், சிறு சின்ன சின்ன குழந்தைங்க, எல்லாரையுமே சொந்த பந்தங்கள் எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. 19வது கேள்வி, அதனாலதான் அவங்க டாப் மோஸ்ட். 19வது கேள்வி, அதிர்ஷ்ட தேவதையின் உறையிடம் எது? சிம்பிள் கேள்வி. அகன்ற மார்பு மதஜி, உறையிடமான அகன்ற மார்பு. 20வது கேள்வி, மார்பையும் நினைத்து. கடைசி கேள்வி, லோகாயுதவாதிகளின் பெரும் தீவினையாது? லோகாயுதவாதிகளின் பெரும் தீவினையாது? விஜயகுமாரி மாதாஜி படிக்கிறீங்களா சொல்றீங்களா? 19 கேள்வி தான் இருந்தது. 20 முட்டுட்டீங்க. ஹரே கிருஷ்ணா. இதுக்கு பதில் நான் சொல்லட்டுங்களா? லௌகிகவாதிகள் காம இச்சைக்கு பலியான லோகாயுதவாதிகளால் தூய ஆன்மீக நிலையில் எவ்வாறு இது போன்ற காதல் லீலைகள் இடம்பெறுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாது என்றும், இதுவே லோகாயுதவாதிகளின் பெரிய தீவினை என்றும் கூறுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. சரியா சொல்லிட்டீங்க, நன்றி. இப்ப இந்த பாடத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். இதோட இந்த அத்தியாயம் முடியுது. கோபி கீதம், இதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? நம்ம அடுத்த பாடம் போக போறோம், அதனால கேக்குறேன். யாருக்காவது கோபி கீதத்துல ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி, சரி, நன்றி. நம்ம அடுத்த பாடத்துக்கு போறோம். ஹரே கிருஷ்ணா.